தமிழக டிஜிபி திருப்பதி வரும் 30ஆம் தேதி பணியிலிருந்து ஓய்வு பெறுகிறார். இதனால் புதிய டிஜிபியை தேர்ந்தெடுப்பதற்கான பட்டியல் மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டது. டெல்லி யூபிஎஸ்சி அலுவலகத்தில் இன்று நடக்கும் கூட்டத்தில் உள்துறை அமைச்சர், மூத்த அதிகாரிகள், தமிழக தலைமைச் செயலாளர் இறையன்பு, உள்துறை செயலாளர் பிரபாகர், டிஜிபி திருப்பதி உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். இதற்காக இறையன்பு உள்ளிட்ட அதிகாரிகள் விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டுச் சென்றனர். சீனியாரிட்டி அடிப்படையில் தான் டிஜிபி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பது விதி. அதன்படி திருப்பதிக்கு அடுத்த சீனியாரிட்டி படியில் 1987 ஆம் ஆண்டு பேட்ச் ஐபிஎஸ் அதிகாரிகளாக MK ஷைலேந்திர பாபு, கரண் சிகா, பிரதீப் வி பிலிப் ஆகியோர் உள்ளனர். இவர்களில் 60 வயது எட்டியதால் MK ஜூலை மாதமும், பிலிப் செப்டம்பர் மாதம் ஓய்வு பெறுகின்றனர். ஷைலேந்திர பாபு, கரண் சிகா அடுத்த ஆண்டு ஓய்வு பெறுகின்றனர். அந்த வகையில் இந்த இருவரும் சீனியாரிட்டி பட்டியலில் முதலெடுத்துள்ளனர். சஞ்சய் அரோரா 1988 ஆம் ஆண்டு பணியில் சேர்ந்தவர். சென்னையில் உயர் பதவிகளை வகித்த சஞ்சய் அரோரா தற்போது மத்திய ரிசர்வ் போலீஸ் பிரிவில் டிஜிபியாக காஷ்மீரில் பணிபுரிந்து வருகிறார். சஞ்சய் அரோரா ஆகிய 3 பேரில் ஒருவர் தமிழ்நாடு புதிய டிஜிபியாக நியமிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.